நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் போக்குவரத்து கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 14 பிரதமர் நரேந்திர மோடியால் காணொலி காட்சி மூலம் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் மழையை காரணமாக கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற மே மாதம் 13 சிவகங்கை என்ற பெயர் கொண்ட வேறொரு கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு செல்ல உள்ளது. ஏற்கனவே சிறியபானை என்ற கப்பல் இயங்கிய நிலையில் வேறொரு கப்பல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டுள்ள கப்பலில் கீழ்த்தளத்தில் 133 இருக்கைகளும் மேல்தளத்தில் 25 இருக்கைகளும் உள்ளவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. கீழ்த்தளத்தில் உள்ள இருக்கையில் பயணிக்க GST வரியுடன் 5,000 ரூபாயும் மேல்தளத்தில் உள்ள சிறப்பு வகுப்பில் பயணிக்க GST வரியுடன் 7,000 ரூபாயும் வசூல் செய்யப்பட உள்ளது. அந்தமானில் தயாராகியுள்ள சிவகங்கை கப்பல் மே 10 நாகை துறைமுகம் வர உள்ளது. இந்தியர்களுக்கு விசா கிடையாது என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ள காரணத்தால் இந்த கப்பலில் இலங்கை செல்ல பாஸ்போர்ட் மட்டுமே போதுமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது.